நண்பர்களுக்கு வணக்கம். நெல்லையில் நடைபெறும் நான்காம் ஆண்டு புத்தக கண்காட்சியில் நானே கலந்துகிட்டேன். இந்த புத்தக கண்காட்சியில் இரண்டாம் நாள் நிகழ்வாக சிறப்பு விருந்தினராக வெக்கை நாவலின் ஆசிரியர் திரு பூமுடை அவர் வந்து கலந்துகிட்டாரு. அவர் இந்த நிகழ்வு முடிந்து வெளியே வரும்போது அவர்கிட்ட அவர் எழுதின அந்த நாவல், அந்த வெக்கை நாவலை வந்து நான் கொடுத்து சைன் வாங்கணும் அப்படின்னு நான் ஆசைப்பட்டேன். அப்படி ஆசைப்பட்டு நான் வாங்கின இந்த வெக்கை நாவலை கொண்டு அவர்கிட்ட கொடுக்கும்போது அவர் சொன்ன விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு நடிகரோட படத்தை பின் பண்ணி அந்த புக் விற்பனையாகல எனக்கு விருப்பம் கிடையாது, என்னுடைய எழுத்துக்கும் என்னுடைய வார்த்தைக்கும் மதிப்பு கொடுக்கணும் அப்படின்னு ஒரு கருத்தை பதிவு பண்ணார். அவர் தன்னுடைய வேதனையும் பதிவிட்டாரு. ஸோ நான் அவர்கிட்ட அந்த அவர் என்னுடைய என் முன்னால் அவருக்கு சொன்ன அந்த கருத்து வந்து ரொம்பவே மனசை பாய்ச்சது, ஒரு ரசிகனை எனக்கு பாய்ச்சது. ஸோ ஒரு எழுத்தாளராக அவருக்கு ரொம்பவே பாய்ச்சது, ஏன்னா அவர் எழுதின புக்கில் வேற ஒரு நடிகரோட படத்தை பிரிண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் இந்த ஒரு படம் உருவாக மூலக்காரணமாக இருந்த அவரை மறந்துட்டு இன்றைக்கு அந்த படம் வெற்றி பெற்றதுன்னொன்னே ஒரு தனிநபரோட படத்தை போட்டு இன்றைக்கி ஒரு விளம்பரம் தெரிவிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது தவிர்க்கப்பட வேண்டிய ஒன்று. இனி பதிப்பாளர்களுக்கு ஒரு வேண்டுகோள் என்ன அப்படின்னா, இனி எழுத்தாளர்களே மதிங்க, அவர்களுடைய எழுத்துக்கு மரியாதை கொடுங்க.